Hello friends, welcome back to Teen Cooks. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு 300 ml வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சில்லுன்னும் ரொம்ப சூடா இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதனால கை பொறுக்கிற அளவுக்கு சூடோட பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ நான் 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன், அதாவது 1/2 கிலோ மைதா மாவு. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு நல்லா கையில் ஒட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பன் வந்துட்டு ரஃப் ஆகிடும். இப்போ நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் பன் சாஃப்டாக வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு துணி போட்டு 1 to 1.5 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நம்ம பிசைஞ்சு மூடி வச்சிருக்க மாவு நல்லா உப்பி வந்திருக்கு.
இப்போ இந்த மாவை எடுத்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இதை கையை யூஸ் பண்ணி நல்லா நான் ஷேப்புக்கு அழுத்தி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். கூடவே லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மெதுவாக அழுத்தி பால் ஷேப்புக்கு ஆக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு காட்டன் துணி வச்சு ஒரு 40 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ மேல கொஞ்சம் பால் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே அவனை 10 நிமிஷம் 150 டிகிரி செல்சியஸில் வச்சு சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பன்னை அவனுள்ள வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு 150 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.